எல்லோருக்கும் வணக்கம். சிங்கர் சூப்பர் சிங்கர் சீசன் 7. ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் சிங்கரில் நடந்த பெரிய நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாரி பிக் பாஸ் சீசன் 7 தம்பி, சை நமக்கு மறந்து போயிடுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது பிக் பாஸ் 7 தமிழ் பற்றின வீடியோ. சாரி கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலை தேடும் உயிரிலே உயிரி இதை தேடி அலைகிறார். என்ன அப்படின்றீங்களா? பயப்படாதீங்க, வேற லெவலில் ஒரு பாட்டை எடுத்து உங்கள்கிட்ட விருந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஸோ அர்ச்சனா நடத்திய பாட்டு கச்சேரி தான் டைட்டில். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மூச்சு திணற திணற, ரவீனா நீ இதை பாடேன், விக்ரம் நீ அதை பாடேன், நெக்ஸ்ட் ஒன்று இது பாடேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பாடு பாடு பாடுன்னு சொல்லி நான் படுத்தவன் தான். 1/2 மணி நேரம் தூங்கி போயிருந்துச்சேன். ஐயையோ என்னடா 1 ஹவர் ஆயிடுச்சே, ஒரு கண்டென்ட் பண்ணணுமே பற்றி பார்த்தோம்னா அதுக்குள்ளேயும் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் பேசணுன்ட்டாங்க. அதுக்கு வந்தோடனே வாங்கிட்டு படிச்சுட்டு உடனே உள்ளே ஓடினவ தான், பாட்டு கூட டான்ஸ் ஆடலையே, ஸ்ட்ரெயிட்டாக போய் படுத்தவ தான். படுத்து தூங்கினா தூங்கிட்டா முரட்டு தூக்கம் தூங்குடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. சரி, அர்ச்சனாவை பற்றி நம்ம சொல்லும் பொழுது வேறு லெவலில் இந்த வீடை வந்து ஒரு வைப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எதுவுமே எவனும் பண்ண மாட்டான், எல்லோரும் படுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நாள் நீட்டி படுத்துக்கிட்டு, அர்ச்சனா நீ பாட வெளியே ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ன பண்ணுறாரு தெரியுமா, போர்டு இருக்குல்ல அந்த போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி வைக்கிறாரு. அடுத்து ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் இருக்க ஒவ்வொரு ரேக்காக வந்து கலட்டி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி உள்ள எல்லா க்ராசரிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடுக்கி அழகாக தினேஷ் வந்து தனி ஆளாக செய்கிறார். ஸோ தினேஷ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, அர்ச்சனா வீட்டுக்கு வெளியே வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குடா கைப்புள்ள தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பிக் பாஸ் 7 தமிழ் பிக் பாஸ் ரவீனா மைக்கு தானே செத்து போச்சுன்னு நினைச்சிங்க, பிக் பாஸ் 7 செத்து போச்சு அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சரியா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, நல்ல வேலை அவன் போயிட்டான். அவனை வச்சு உள்ள வைல்டு கார்டாக வந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, யார் யார் வந்தாங்க, அர்ச்சனா மற்றும் தினேஷ். தினேஷ் வந்து இன்னும் ஸ்டாண்டில் கரெக்டாக தான் இருக்காரு, ஆனால் அர்ச்சனா ஐயோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாயா வரீங்களா மடியில் உட்காருங்க, மாயா கட்டிப்பிடிங்க, மாயா முத்தம் கொடுங்க, மாயா என்னமாயோ அப்படின்ற மாதிரி மாயாவிடம் தஞ்சமடைந்த நம்ம அர்ச்சனா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, மாயா கொஞ்சிறது என்ன, மாயா மடியில் உட்கார வச்சுக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாமினேஷனில் மிகப்பெரிய ஒரு பிளண்டர் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் விசித்ராவாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அர்ச்சனாவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது வெளியே இருக்குது, நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியுது. உள்ளே போனாலும் அப்படி தான் இருந்தீங்க. கமல் சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக அர்ச்சனா வந்து அப்படி படுத்தே விட்டார்கள். தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள அடிக்கிறத விட்டுட்டு விசித்ராவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. தினேஷோட நாமினேஷன் பார்த்தீங்கன்னா விசித்ரா விக்ரம் இதெல்லாம் எப்போதான் அடிச்சுக்கலாம், இல்லை அதுவே காணாமல் போயிடும். அதே மாதிரி அர்ச்சனாவோட இது பார்த்தீங்கன்னா விக்ரம் ரவீனா, இதெல்லாம் அடிக்க வேண்டிய மேட்டரே கிடையாது. விசித்ரா அது பார்த்தீங்கன்னா தினேஷ் விக்ரம் இன்னொன்று. ஸோ இதை அடிக்கக்கூடாதுங்க. இவங்க உள்ளே போனவொடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மாயா பூர்ணிமா அழகாக இதை ஹோல்டு பண்ணி நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்குள்ளே அடிச்சு சாவுங்கடா, எல்லாரும் சாவுங்க, நான் ஜிம்முன்னு போய் டைட்டில் போய் உட்காந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆட்டம் இவங்களை வச்சு சும்மா வேறு லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க. எத்தனை பேர் பார்த்தீங்க, ஃபூலிஷ் பிளே, ஃபூலிஷ் பிளே, முட்டாள்தனமான ஆட்டம். தினேஷ் விசித்ரா மற்றும் அர்ச்சனா 3 பேருக்கும் டைட்டில் கிடைக்காது போல், இப்படிலாம் ஆடிட்டு இருந்து கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சரி நம்மளும் கொஞ்சமா உணர்தறி நானும் ஆடி